அஸ்லாம் வலிகம் ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷஸ் கேலரி லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு நிறைய பேர் வந்து மினி விளாக்ஸ் பார்க்கும் போது லாங் வீடியோ சீக்கிரம் போடுங்க அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வ்ளாக் நான் லாங் வீடியோ வந்து போடுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை பட் டெய்லிக்கும் நாங்கள் வந்து மினி வ்ளாக் எடுத்து அதையுமே பார்த்தீங்கன்னா லாங் வீடியோக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ சேம் அதே டைம் தான் எடுக்குது லைக் ஒரு வீடியோ ஷூட் பண்ணும்போது டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுது அதை ஃபிஃப்டி நைன் செகண்ட்ஸ்க்கு ஒன் மினிட்டுக்கு கொண்டுட்டு வரது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக யூடியூபர்ஸ்க்கு வ்ளாகஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு நாளும் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நாலு நாளைக்கு ஒருத்தர் அஞ்சு நாளைக்கு ஒருத்தர் லாங் வீடியோ போடும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து அதுக்குன்னு டைம் எடுத்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அப்படி இல்லை டெய்லிக்குமே அதே வேலையை பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ அதனால் லாங் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது ஒரு சாஃப்ட் சப்டைட்டில் லுக் உங்களுக்கு வேணும் ஆனால் ரொம்ப ஹெவி ப்ராடக்ட்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ் அது இதுன்னு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த மாமர்த் சிசி க்ரீம் ஸோ இந்த மாமர்த்தோட சிசி க்ரீம் பார்த்திங்கன்னா விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இதை போட்டோன்னே க்ளோ கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் இதில் ஹைலோரோனிக் ஆசிட் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஹைட்ரேஷனும் கொடுக்கும் அண்ட் நம்ம எல்சிஇ டிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் த்ரீ டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் வருது இது நிறைய விட்டமின் சி இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னும் உங்கள் லிப்பு நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குது நம்ம ஹைட்ரா ஹைட்ராக்ளோ சிசி சீரம் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா சிசி ப்ராடக்ட்டே சீரம் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கிறது நம்ம மாமா மட்டும் தான் இதில் வந்து உங்களுக்கு வந்து மேட் சேஃப் சர்டிஃபிகேட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ்க்கு எந்த வித உங்கள் ஸ்கின்ல ப்ராப்ளம் வராமல் இருக்கும் ஈஸியாக வந்து இந்த சிசி கிரீம் எனக்கு பிளென்ட் ஆகுது நான் எடுத்திருக்கறது ஹனி ஷேட் இது என்னோட ஸ்கின்னுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு நான் ஒன்றுமே பண்ணல மட்டும் நான் வாஷ் பண்ணிருக்கேன் வாஷ் பண்ண அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீரம் ஹைட்ரா ஹைட்ராக்ளோ சீரமை அப்ளை பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்றேன் இப்போ சீரம் ஃபார்மேட்டுங்கிறதுனால ரொம்பவே அவஸ்தப்படவே வேணாம் ஈஸியாக பிளெண்ட் ஆகும் அண்ட் இன்ஸ்டன்டா பாத்தீங்கன்னா ஒரு க்ளோ கொடுக்குது இல்லையா அது வந்து இந்த மாமாயிரத்தோட ப்ராடக்ட்ல மட்டும்தான் கிடைக்கும் அண்ட் இதில் வந்து ஹைலாரோனிக் ஆசிட் இருக்குன்னு நான் சொல்லிருந்தேன் இல்லையா இது வந்து உங்களுக்கு நல்லா டீப் ஹைட்ரேஷன் கொடுக்கும் டே கேரி பண்ணலாம் பயப்படவே தேவையில்லை அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்

பீட்ரூட் கொக்கோ அண்ட் ரோஸ் பெட்டல் ஸோ இதுல வந்து எந்த ஹார்ம்ஃபுல் டாக்ஸின்ஸும் இல்லாததுனால இது ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் லிப் ரொம்ப ரொம்பவே அழகான ஒரு பிங்கிஷ் ஷேட் கொடுத்துச்சு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இன் ஒன் லிப்ஸ் ஸ்டீக்ஸ் அண்ட் ஐஸ் ட்ரிட் தான் இது ஸோ மூணுத்துக்குமே சேம் ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் ஒரு மேக்கப் போட்ட ஃபினிஷ் கொடுக்குது இல்லையா ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை டெய்லி வியூ இருக்குது இதை சூப்பராக யூஸ் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி இதுல எந்த கெட்ட கெமிக்கல்ஸுமே இல்லை ஜஸ்ட் நம்மளோட ஹைட்ரா சிசி க்ரீம் ப்ளஸ் எல்சிஇ டிண்ட் போட்டதுக்கப்புறம் மேக்கப் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க எக்ஸ்ட்ரா ஒண்ணுமே போடவே இல்லை ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா மாமாரத்தோட டேரக்ட் வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குது அவங்களோட ஆப்லேயும் அவைலபிள் இருக்குது நைக்கா ஃப்ளிப்கார்ட் அமேசான் அண்ட் பர்பிளில் கூட இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் கிடைக்கும் நீங்கள் வந்து மாமா அத்தோட வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் என்னோட கூப்பன் கோட் ஐஷாஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸோ டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்க என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணி டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஒவ்வொரு டைம் நீங்கள் மாமாத் அது ப்ராடக்ட்ஸ் வாங்கும் அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அவங்களுக்கு ஒன் மில்லியன் பிளான் பிளான் பண்ணுங்கிற

ஸோ எனக்கு ரொம்ப நாளாகவே பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சனுக்கு வந்து கேஸ்டையன் தவா கடாய் இந்த மாதிரி வாங்கணும்னு ரொம்ப ஆசை ஏன்னா நிறையா விஷயம் நம்ம கேள்விப்படுறோம் நான்ஸ்டிக்கில் வந்து கேன்சர் கண்டன்ட் இருக்குது நான்ஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க நான் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்படாமல் இல்லை இருந்தாலும் ஒரு கொழுப்பில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதான் அழகாக ஒட்டாமல் வருது ஈஸியாக வருது அப்படிங்கிறதுக்காக வந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஈவன் எல்லாருமே நானும் அப்படி தான் எனக்கு ரொம்ப நாளாக இது வாங்கணும் வாங்கணும் கேஸ்டைனில் இந்த மாதிரி கடாய் வாங்கணும் யோக் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை சரினு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வாங்கியிருந்தேன் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறுபான்னு வாங்கினேன் இது வந்து ஆல்ரெடி கேஸ்ட் பண்ணது தான் அது வந்து பழகுனதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஐ மீன் கேஸ்ட்ன்னு சொல்கிறேன்னே சீசனிங் பண்ணது தான் ஸோ திரும்ப சீசன் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை பட் ஒரு டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ரெண்டு டைமுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஆனியனில் வந்து எண்ணெயை போட்டு லைட்டாக அந்த ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரெண்டு டைம் வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி தான் நானும் பண்ணியிருந்தேன் ஸோ கண்டிப்பாக நிறைய கேஷ் டயனில் ப்ராடக்ட்ஸ் இருக்குது நீங்கள் வந்து நான்ஸ்டிக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத விட கேஷ் டைனில் கண்ணை முடிவுட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அது லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கூட அந்த கேஸ்ட் ஐ மீன் இந்த மாதிரி இரும்பு சட்டி மண் சட்டிலாம் பார்த்திங்கன்னா வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக நீங்கள் நான்ஸ்டிக்கு போகணும்னு நினைக்கும் போது ஒரு பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சு பாருங்கள் அது வந்து நம்மளுக்கும் நம்ம பசங்களோட நம்ம ஃபேமிலியோட ஹெல்த்துக்கு அது ஓகேவான்னு நானும் இன்னுமே அந்த நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் கண்டினியூஸாக வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது மாற்றிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க ஏன்னா எப்படிரா என்னடா கேட்கலாம் குத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க ஸோ கண்டிப்பாக நான் வந்து இன்னொரு வீடியோலையோ இல்லை இந்த நான் நான்ஸ்டிக்கில் ஏதாச்சும் நான் யூஸ் பண்ணும்போது ஏமா அந்த பேச்சு பேசினேன் எதுக்குமே அதை நான்ஸ்டிக் தூக்கிட்டு வரேன்னு கண்டிப்பாக கேட்பீங்க நான் இன்னுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டிக் வந்து விடலை அதுவுமே வந்து யூஸ் பண்ணிவிட்டு தான் இருக்கேன் ஏன்னா என்கிட்ட இன்னும் நிறைய புதுசு புதுசாக நிறைய ஸ்டிக் இருக்குது மேக்ஸிமம் யூஸ் பண்ணாத தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிக்கு வந்து கேட் லிட்டர் வந்திருந்தது அதை அன்பாக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் குக்கிக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த ஃபுட்டு நான் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கணும் அதெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு எப்படி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஆகுது சேம் அது மட்டும் கொடுக்காமல் இந்த மாதிரி வந்து மீன்லாம் கொடுக்கும்போது நல்லது ஒரு முழு மீன் பார்த்தீங்கன்னா நான் வேக போட்டு வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக உட்காந்து ப்ரௌனி சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸோ இந்த சூப்பரான ப்ரௌனி பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்டே வந்து நான் ஆர்டர் பண்ணேன் ப்ரொமோஷன்லாம் இல்லை பட் பர்ஸ்னலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ கும்பகோணத்தில் இருக்காங்க ஸோ அக்ஃபா கேக்ஸ் அண்ட் பேக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் தான் இவங்க வச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராம்லாம் இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது பட் பர்ஸ்னலாக இவங்க வீட்லேயே வந்து அந்த ஹோம்மேடாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் மட்டும் சாப்பிடாதீங்க எங்களுக்கும் அனுப்புங்கன்னு சொன்னதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் ப்ரௌனி ஒயிட் ப்ரௌனி அப்புறம் வந்து ரெட் வெல்வெட் ப்ரௌனி அப்புறம் தம்ப்ரூட்லாம் அனுப்பியிருந்தாங்க ஸோ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி சாப்பிடணுன்னே தோணலை அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஒரு ப்ரௌனியோட கன்சிஸ்டன்சி அண்ட் சாஃப்ட்னஸ்லாம் எப்படி இருக்கணுமோ பக்காவாக இருந்தது ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவைன்னா நான் வந்து அவங்க நம்பர் வேணா நான் கொடுக்குறேன் கும்பகோணத்தில் இருக்கிறீங்க இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் தூரமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒன் டேல வந்து ரீச் ஆகுற மாதிரி வந்து ஷிப்பிங் போட்டு கொடுத்துருவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லலாம் ஸோ அந்த ப்ரௌனிக்கு பார்த்திங்கன்னா சார் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு போட்டால் சூப்பராக சாப்பிடுவார் என்னை தாண்டி தாண்டி என் மேலே ஏறி ஏறி அந்த பாக்ஸை வந்து தொட்டு தொட்டு பார்க்குறோம் சாப்பிட்ணுன்னு மூந்து மோந்து பார்க்குறாரு என்ன இருக்குது என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீன் அப்படி நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காணங்கத்தை மீன் இன்னும் நல்லாயிருக்கும் முள் இல்லாமல் இருக்கும் அந்த பாறை மீன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முழு மீன் வந்து இந்த மாதிரி நான் அவிச்சேன் அவனுக்குன்னு போட்டுருவேன் அவருக்கு அவ்வளோ குஷியாக இருக்கும் சூப்பராக சாப்பிட்டுவார் அதிலே கொஞ்சம் ரைஸை கூட மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் போடலாம் வெறும் ஃபிஷ் மட்டும் போடாமல் ரைஸை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு மார்னிங் பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தேன் மட்டன் தான் இன்னைக்கு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஷுவலாக பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்னு சொல்லிட்டு மட்டன் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி மட்டன் நான் பண்ணுறது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே தேங்காய் எடுத்துருக்கேன் ரொம்ப தேங்காய் இல்லை கொஞ்சமாக அது கூட கொஞ்சம் சீரகம் அதாவது ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சு ஆறு காஞ்சி மிளகாய் ஒரு அஞ்சு ஆறு முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க கசக்கசாரம் தான் கசக்கச சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இசான் நபிஃபாக்கு வந்து ரொம்ப காரம் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கம்மியாக செஞ்சிருக்கேன் ஏன்னாக்கா இவங்க இவ்வளோ செஞ்சு சாப்பிட மாட்டாங்களே அப்படின்னு உங்களுக்கு வந்து நாங்களா காரசாரமாக சாப்பிட்ற ஃபேமிலி தான் எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு நாலு காஞ்ச மிளகா இன்னும் ஒரு நாலஞ்சு மிளகு சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ எனக்கு ஆசையாக இருந்தால் அதே இரும்பு சட்டியில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்ட் இரும்பு சட்டியில் ப்ரெஷர் குக்கர் இல்லாமல் வெறும் இரும்பு சட்டிலேயே நான் இந்த மட்டனை செஞ்சு குக் பண்ண போகிறேன் அதோட டேஸ்ட்டுக்கு அடிச்சிக்கவே முடியாது ஸோ நான் ஃபஸ்ட் வந்து தேங்காவையும் காஞ்ச மிளகாவையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது கலர் போதே ஒரு டேஸ்ட் ஐ மீன் ஒரு அரோமா வரும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருந்தோமோ அது எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி அதில் போட்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் எண்ணெயே இல்லாமல் ஒரு ட்ரை ரோஸ்ட் அயன் சட்டிலேயோ இல்லை சட்டிலேயோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்ட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா வதக்குனதுக்கப்புறமா அப்புறமா பார்த்தீங்கன்னா இதை நான் வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதை தூக்கிறதுக்காகவே நான் சாப்பிட்ணும் போல் இதோட வெயிட் கரெக்டாக நாலு கிலோ இருந்தது ஐ மீன் இந்த சட்டியோட வெயிட் நாலு கிலோ ஸோ மூன்று நாலு கிலோ கிட்ட வந்து அந்த சட்டி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ குக் நல்லா நடக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா தக்க வச்சுக்கும் ஸோ இப்போ அதிலே பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூனும் எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் சாப்பாடு இதுக்காக நான் வாங்கி வைக்க மாட்டேன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் வந்து பேராஷூட்டோ இல்லை விவிடி கோகனட் ஆயில் இருக்குது இல்லையா அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுவுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டு வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் அரை கிலோ சிக்கனுக்கு எடுத்துருக்கேன் ஸோ அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஐ மீன் ட்ரான்ஸ்பெரண்ட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம் அண்ட் நான் சொன்ன மாதிரி இதில் வித ப்ரெஷர் குக்கும் இல்லாமல் நார்மலான முறையில் வந்து நான் மட்டன் செய்ய போகிறதுனால மட்டனோட டேஸ்ட் வந்து அப்படியே ரீட்டெய்ன் ஆகும் எங்கேயுமே டேஸ்ட் வந்து பறந்து போயிடாது அண்ட் கு ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணும் போது நல்லா சாஃப்ட்னஸ் கிடைச்சாலுமே டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அல்டிமேட்டாக இருக்கும் மண் சட்டியாக இருந்தாலும் சரி இனிப்பு சட்டியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஸோ நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அது எல்லாத்தையும் நான் தண்ணி ஊற்றி அது ஒரு மசாலாவாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த பக்கம் ரெண்டாவது தக்காளி போட்டு ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸ் அதில் போட்டுக்கலாம் மட்டன் பீசஸை போட்டுட்டு மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து கிண்டிகிட்டே இருக்கலாம் ஐ மீன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வைங்க அப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு நிமிஷம் கிண்டுங்க திரும்பி மூடி வைங்க உங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்குது பிடிச்சிருமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இன்னொரு பக்கம் வந்து புலாவ் தான் செய்ய போகிறேன் செங்கூர் ஸ்டைலில் நான் பண்ணுற புலாவ் அப்படிங்கிற சின்ன ரெசிபி ஷேர் பண்ணிடலாம் ஒரு கப் அளவுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பச்சரிசி எடுத்துருக்கேன் எனக்கு இந்த பச்சரிசி தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பச்சரிசியை வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு தண்ணியில் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சால் போதும் ரொம்ப ஊற வைக்கும்போது உடஞ்சிடும் ஸோ அதை வந்து ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக நெய் போடும் போதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாக இருக்கும் இப்பவே நீங்கள் நெய் கொட்ட வேணாம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுவிட்டு ஒரே ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகா புதினா மல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே நான் எடுத்துகிட்டு வந்து கால்படி அரிசி தான் இருக்கும் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு அவ்வளோதான் தேவைப்படும் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போதும் ரொம்ப இஞ்சி பூண்டு போடும்போது இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் ஒரு மாதிரியாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ அப்புறம் தேவையான உப்பு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் கம்ப்ளீட்டாக போயிடும் போனதுக்கப்புறமா ஒரு கப் அரிசிக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு ஃபுல்லாக எடுக்காமல் முக்கால் முக்கால்னு சொல்லுவாங்கள்ல லைக் ரொம்ப நிறைஞ்சு இல்லாமல் ஓரளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் சில பேர் வந்து ப்ரெஷர் குக் பண்ணும்போது ஒன் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தான் தண்ணி வைப்பாங்க இது வந்து நான் தம்மில் தான் போட போகிறேன் அதனால் கரெக்டாக நம்ம எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதுக்கு இன்னொரு மடங்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி எடுத்தால் போதும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலா வாங்க சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் அந்த பக்கம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நல்லா வந்து சாப்பாடுக்கு தண்ணி வச்சோம் இல்லையா நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா அரிசியை சேர்த்து ஒரு பக்கம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து அந்த அரைச்சி விட்ட மசாலாலாம் அவ்வளோ வாசமாக சூப்பராக இருக்கும் நம்ம புலாவும் பார்த்திங்கன்னா பக்கம் ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ புலாவ் வந்து நான் ஒரு மூடி போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சமாக வந்து வெயிட் வச்சுக்கலாம் அது ஒரு லிட்டர் பால் இருக்குது ஸோ அந்த வெயிட்டே எனக்கு போதும் அதை வந்து மூடி போட்டு வச்சிட்டேன் இந்த பக்கம் லைட் லைட்டாக பார்த்திங்கன்னா நம்மளோட மட்டனோட ரெசிபியோட எண்ணெய் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த சமயத்துலேயே பார்த்திங்கன்னா நான் வந்து பொக்கூர் போடுறேன் ஏன்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா ஸோ வெள்ளிக்கிழம பொக்கூர் போட்டால் நல்ல நல்லாயிருக்கும் ஸோ அதனால் பொக்கூர் ஒரு பக்கம் போட்டுட்ருக்கேன் அண்ட் மீன் செஞ்சாலோ சிக்கன் மட்டன் செஞ்சாலுமே நான் எப்போதுமே எதாச்சும் பொக்கூரோ பத்தியோ சாம்பிராணி புகையோ எதாச்சும் போட்டுருவேன் எனக்கு இல்லை எனக்கு அந்த வீட்டிலேயே சுத்தும் நம்மளுக்கு வந்து வெளியில் போகிறதுக்கு கிச்சனில் எனக்கு எக்ஸாஸ்டே கிடையாது ஜன்னல் இல்லாததுனால ஸ்மெல் வெளில போகாது இப்படி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறதுக்காக ஸோ நம்ம ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பொல பழப்பலன்னே சூப்பராக இருக்கும் பல பழம் இருந்தாலுமே ஹார்டாக இருக்காது என்னோடய ரைஸ் நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படி பிடிச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லையா பன்னீர் அதை லைட்டாக சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுட்டு நான் வந்து மூடி வைக்க போகிறேன் இந்த நெய் நிறைய பேர் வந்து எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்க இது வந்து நந்தினி நெய் இது ரீசெண்டாக என்னோடய ஃபேவரேட் ஆகிடுச்சு டிமார்ட் போனால் இது வாங்காமல் நான் வரமாட்டேன் இல்லைனா ஷாஹின்ட்ட சொல்லி பார்சல் பண்ண சொல்லிடுவேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ அர்வமாக இருக்கும் அதை போட்டு திரும்பி மேலே தம் போட்டேன் ஸோ நம்ம கிரேவி பாருங்கள் அல்டிமேட்டாக வந்திருக்கு நான் சிம்மில் வச்சு 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 குக் பண்ணி முடிச்சுட்டேன் ஃபைனலி ஒரு ரெண்டு மூணு ட்ராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் அப்புறம் ஒரு தாராளமாக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பசுநெய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா மல்லிக்கீரை இதெல்லாம் போட்டு இப்போ சாப்பிட்டு பார்த்திங்கன்னு வைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மட்டனும் பார்த்திங்கன்னா எவ்வளோ குழவாக குக் ஆகிடுச்சி பாருங்கள் அல்டிமேட்டாக இருந்தது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக இது மஸ்ட்டு ட்ரை ரெசிபி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது சிக்கன்லேயும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் நல்லா தான் இருக்கும் மட்டனில் தான் செய்யணும்லாம் கிடையாது பீஃபில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ நான் ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன் அதில் வந்து பட்டக்கிராம்பெலாம் நான் பொறுக்கி வைக்கிறோம் இல்லைன்னாக்கா ரெண்டு பேருக்கும் அவ்வளோ வரும் ஸோ ரெண்டு பேருக்கும் மட்டன் வச்சு கொடுத்து அனுப்பிட்டேன் கண்டிப்பாக இவங்க சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்கன்னு பார்த்தா அம்மா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு நாங்கள் நல்லா சாப்பிட்டோம் இன்னொஞ்சு வச்சா என்னா அப்படின்லாம் வந்து சொல்லும்போது எனக்கு அப்படியே செம்ம ஹாப்பியாக இருந்தது ஏன்னா இவங்க நார்மலான மட்டன் கிரேவிலாம் அந்தளவுக்கு விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க இப்படி வைக்கும்போது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்னு சொன்னாங்க ஸோ நானும் ஒரு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஜும்மா இல்லையா ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு பால் வந்துருந்துச்சு பாலையும் வாங்கி வச்சுட்டு வேறு என்னென்ன ஒர்க் இருக்கோ சின்ன சின்ன ஒர்க்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் சொன்ன மாதிரி மினி விளாக்ஸ் வந்து நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க நிறையா எனக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் அதுக்கான உழைப்பும் அதில் என்கிட்ட இருக்குது அதையுமே வந்து நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எதுவுமே ஈஸியாக கிடைக்கிறது கிடையாது நான் சொன்ன மாதிரி ஒரு லாங் வீடியோக்கு நான் இருபது நிமிஷத்துக்கு என்ன ஒரு உழைப்பை போடணும் அதே உழைப்பை தான் நான் அதிலேயும் போடுறேன் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வீடியோ எடுத்துட்டு அதை வந்து ஃபிஃப்டீன் நை செகண்ட்ஸாக வந்து நான் ஷார்ட் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு ஸோ எனக்கு அதில் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்போது ரொம்ப ஹாப்பி அப்புறம் வந்து நானும் லஞ்ச் எல்லாம் எடுத்துகிட்டு ஜும்மா முன்னாடி போய் பசங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வர போயிட்டேன் கொடுத்துட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா சப்போட்டா அண்டு திராட்சை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எப்போதுமே இந்த தள்ளுவண்டி கடமாக இருக்கும் இல்லையா இவங்கக்கிட்ட வந்து சீஸ்னல் ஃப்ரூட் எல்லாமே அந்தந்த டைமுக்கு வச்சுருப்பாங்க ரேட்டும் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும் நல்ல குவாலிட்டியான ஃப்ரூட்டாகவும் இருக்கும் ஸோ அதனால் வந்து எப்போ போனாலும் அங்கேருந்து வாங்கிட்டு வரது அதை தான் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் சப்போட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆகும் பழுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாப்பில் ஸோ அதை வாங்கி வச்சுட்டு சரி ஒரு ஜும்மாவும் முடிச்சுட்டு தொழுதுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் படுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் இவனை படுக்கவே இல்லை குக்கியும் அங்கேயும் இங்கேயும் ஏறான் ஜன்னலில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜன்னல் கம்பிலையும் ஏற ஆரம்பிச்சிட்டான் ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இவர் தனியாக விட்டுட்டு போகிறதுக்கே பயமாக இருக்குது கொஞ்சம் இவர் பண்ணுற குறும்பெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன் ஸோ என்னை விட சேர்ந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தார் சார் நல்ல மீனை சாப்பிட்டுட்டு ராஜா பகவத் மாதிரி படித்து தூங்கிட்டு இன்னைக்கு இன்றைக்கி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு சார் நல்லா தூங்குவாப்பில்ல நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கறனால நல்லா தூக்கம் வரும் நான் எங்கே போய் படுக்கிறேனோ என் பக்கத்துலேயே வந்து வந்து படுத்துப்பான் நான் எங்கே இருக்கணும் அதுக்கிட்டே வந்துட்டு அவர் ஒரு ஒன் மந்தா பார்த்தீங்கன்னா ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் வர மாதிரி இருந்துச்சு ஃபேஸில் ஏதோ ஒரு மிஸ்டேக் மேபி எனக்கு வந்து தலையில் டேண்ட்ரஃபர் இருக்கிறதுனால என்னமோ தெரில ஸோ அதனால ஒரு ஹேர் ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மாசமாக முயற்சி பண்ணி கடைசியாக பார்த்தீங்கன்னா போய் பண்ணிட்டு வரலான்னு போயிருந்தேன் மழை மழைக்காலத்தில் நம்ம அம்மா கூட விளாண்டா எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா தெரியுமா இந்த அருமை தெரியுமா உங்களுக்கு தெரியுமா இந்த அருமை தெரியுமா உங்களுக்கு ம் என்ன இந்த மூணனிதான் அப்புறம் வந்து இது சர்ச் கரெக்டா மாஸ்க் எம்ஓஎஸ் கியூயூஇ மாஸ்க் அது ஊர் பேர் கிடையாது மாது மாஸ்க் என்ன பள்ளிவாசல் என்ன ரெண்டு மீட்டர் இதை போடுற ஆமா ரெண்டு சில பண்ண நான் தாயே போட்டேன் இதை உண்மையாக தான் இதெல்லாம் செய்கிறாளா இல்லை வந்து எனக்கு தெரியல இந்த கேம் விளையாட தெரியாததுனால இவனை ஏமாத்துறாளா என்னை ஏமாத்துறாளான்னு தெரில எனக்கு மக்களே ஐப்போ ஹவுஸ் வாங்கிட்டேன் நாங்கள் சென்னையில் ஏய் கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணு கிளாப் 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 ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுது கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்டே அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனே ஆல் கொடுத்துக்கோங்க ஸோ அப்போ தான் வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும் அண்ட் எனக்குமே பூஸ்டப்பாக இருக்கும் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணலனால இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மினி பிளாக்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க டேக் கேர் பாய் அஸ்லாம் வரைக்கும் நெக்ஸ்ட் பிளாகில் பார்க்கலாம்